வணக்க நண்பர்களே இந்த ஈக்குலைசர் பார்ட் த்ரீ டென்சில் வாஷிங்டனோட ராபர்ட் மெக்கால் கதாபாத்திரத்துக்கு ஒரு நல்ல குட்பை தேவைப்படுறது ஏன்னா கவர்மெண்ட் ஏஜென்டா இருந்து பிறகு மக்கள் கவலர மாறி ஜான் படத்துல அதிக எலும்புல உடைக்க முடிஞ்சாலும் அவருக்கான சகாப்தத்தை முடிக்கணும்னு இதுதான் ஃபைனல் சாப்டர்னு ஏக்னர் போன இரண்டு படங்கள்ல ரசிகர்கள் கொண்டாடுற முக்கியமான விஷயங்களை மாத்தாம அப்படியே கொடுத்திருக்காரு சொல்ல போனா இந்த ஈக்குலைசரோட இறுதி அத்தியாயம் ஒரு சரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு கலக்கலா அதே சமயம் அதிரடி ஆக்ஷனை கொடுத்திருக்காங்க எதிர்பார்த்தபடியே ஈகுலைசர் த்ரீ ஒரு கொடூரம்

தனிவான போலீஸ்காரால காப்பாற்றப்படுறார் மருத்துவம் ஆறுதலும் சிறிய கடலோர நகரமான ஆல்டோ மோன்டோவில் கிடைக்க இந்த இடம் தனக்கு பொருத்தமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறார் இருந்தாலும் இந்த கடற்கரையோட அமைதியான மூல இத்தாலியன் மாஃபியாவில் சிறுத்தப்படுது மாஃபியா குழு உள்ளூர் வாசிகளை வெளியேற்றுறதுக்காக அவர்களை கொடுமைப்படுத்த தொடங்குது ஏன்னா ஹோட்டல்கள் சூதாட்ட விடுதலை மற்றும் பிற சுற்றுலா மையங்களை இந்த இடத்துல கட்ட திட்டமிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ ராபர்ட் மெக்கால் மட்டுமே இந்த மக்களை பாதுகாக்க திறன் கொண்டுவர் இந்த தடவை ஹீரோட அசாத்தியமான திறமையோட டெக்கோட்டோ ஃபேனிங் ஒரு புதிய சிஐ ஏஜென்ட்டா எம்மா காலின்ஸா இணைக்கப்படுறார் மெக்கால் தனது சொந்த முயற்சியில் கண்ட கண்டுபிடிச்ச இத்தாலிய போத பொருள் கடத்தல் விசாரணையை தீவிரப்படுத்துறதுக்காக ஈடுபட்டிருக்காரு எல்லாமே ஒன் மேன் ஷோவா ஆகிட போறதுன்னு சட்ட விஷயங்களை புரிந்து கொள்றதுக்காக நாணயத்தின் மறுபக்கமா வராரு இந்த அம்மா மேன் இன் ஃபயர் படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு டென்சில் வாஷிங்டனோட நடிக்கிறது நல்லா இருந்தாலும் துரதிருஷ்டவசமா அவங்க ஒன்னா இருக்கிறது மாதிரி சில சீன்களே இருக்கு இந்த யூக்லேச தொடர் அதோட நோக்கத்திலிருந்து ஒருபோதும் விலகி போனதில்லை இதுல ஹீரோ மோசமானவர்களை ஒடுக்கவும் பலவீனமானவர்களை பாதுகாக்க ஒரே ஒரு ஊரா நிற்கிறாரு மெக்கால் தான் நீதிபதி அவரே நடுவராகவும் மற்றும் மரண தண்டனை கொடுக்கிறவருமா இருக்கிறாரு நவீன கால குற்றவாளிங்க எந்த தார்மீக நெறிமுறைகளையும் பின்பற்றாம இருக்கிறத வரைக்கும் ஹீரோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு அவரோட தனிப்பட்ட பொறுப்பா எடுத்துட்டு இருக்காரு இதுல இத்தாலிய மாஃபியா ஜிஹாதி பயங்கரவாதிங்க டெவலப்மென்ட் என்ற போர்வையில ஏழை மக்களை அவங்க இடத்துல இருந்து வெளியேற்றுறது சிஐஏ விட அறிவு குறைபாடு உணவு மேசையில் இருக்கிற அழுக்குன்னு எல்லாத்துக்கு எதிராகவும் அவரு போராடுறாரு எல்லா சிச்சுவேஷன்லயும் அவர் தான் ஹீரோ டென்சில் குற்றவாளிகள் கூட மண்டையை உடைக்கிறதும் கெற்றவர்களை விடாம அவமானப்படுத்துவதை பார்க்கறதுல நம்ப முடியாத ஒரு திருப்தி இருக்கு இந்த திருப்தி தான் ரசிகர்களை திரும்ப திரும்ப வரவைக்குது இந்த படம் நிச்சயமா முந்தைய படங்களோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும் ஏன்னா ஒரே மாதிரியான ஆக்ஷன் ஆடம்பரமான காட்சி மற்றும் ஏராளமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்லைனர்ஸ் பகிர்ந்துக்கிறாங்க படத்தில் க்ளோஸ் அப் ஷார்ட்ஸும் சினிமாடகிராஃபியும் மேஸ்லோ ஜாபஸோட இசையும் ஓவரால நல்ல ஒரு சினிமா அனுபவத்தை தருது சமீபத்தில் வந்த ஹை லெவல் திரைப்படங்கள் அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஈக்குவலைஸ் ஏற்பட ரசிகர்கள் திருப்தி பெற அளவுக்கு ஆக்ஷன் இருக்கு அதோட வேற என்ன வேணும் அதுக்கு மேல டென்சல் வாஷிங்டனை விட அமைதியாக யாரும் ஒருத்தர் அச்சுறுத்த முடியாது சரி நண்பர்களை இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதை பத்தி உங்களோட பார்வையை கமெண்ட் செக்ஷன் மறக்காம பதிவிடுங்க அடுத்து இதே போல இன்னொரு பட விமர்சனத்தோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி